கேரள மாநிலம் இடுக்கியில் பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக பொதுமக்கள் அச்சத்தில் உறைந்துள்ளனர். இடுக்கி மாவட்டம் தேவிக்குளம் மூணாறு பகுதியில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து வருவதால் கடந்த இரண்டு நாட்களாக பலத்த காற்றுடன் மழை பெய்து வருகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் மூணாறில் 13 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மேலும் முதிரை புறையாற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து விடுவதால் சாலைகள் தண்ணீர் தேங்கியுள்ளன. இந்நிலையில் எஸ்டேட் பகுதியில் வாழும் மக்கள் நிலச்சரிவு ஏற்படக்கூடும் என்ற அச்சத்தில் உள்ளனர். இடுக்கி, கோழிக்கோடு, வயநாடு, கண்ணூர் மாவட்டங்களுக்கு வானிலை மையம் ஆரஞ்சு அலர்ட் அறிவித்துள்ளது. அடுத்த இரண்டு நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் அறிவித்துள்ள நிலையில் மாவட்ட நிர்வாகம் பாதுகாப்பு குறித்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. நல்ல மழை பெய்யுது. நைட்லாம் பயங்கர மழையா இருந்துச்சு. எந்த சைடு வந்து இடிஞ்சு யார் வீடு இடியுதோ ஏதோ பயமா தான் இருக்கு. எல்லாருக்குமே சின்ன சின்ன குழந்தைகளாம் வச்சிருக்கிறாங்க. இந்த கரண்ட் கம்பியும் மோசமான நிலைமையில எல்லா இடத்துலையும் இருக்கு. எப்போ அந்த யார் மேலே விழுகுதுன்னே ரொம்ப ஒரு பயமாக தான் இருக்குது. மரத்துக்கடியில் வேலை செய்கிறவங்களாம் ரொம்ப பார்த்து வேலை செய்யணும்னு வேண்டிக்கிறேன்.